காட்டமா இருக்கும் போல இருக்கு, அதனால இஜிப்சியன் விஸ்கிங்கிறாங்க இது நினைக்கிறேன். அப்படியே கிறிஸ்பியா உடஞ்சிட்டு வருது. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி வ்ளாக். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பஹாங்கிற ரெஸ்டாரண்ட் வந்திருக்கோம். இங்க வந்து இஜிப்சியன் ட்ரெடிஷனல் ஃபுட் ட்ரை பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். என் கூட வந்து இஜிப்சியன்ல ஒரு ஆள் வந்து ஜாயின் பண்ணுவாங்க, என்னோட இஜிப்சியன் ஃப்ரெண்டு. ஸோ அவரோட வந்து இஜிப்சியன் ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இஜிப்சியன் ஃபுட் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னன்னு சொல்லுவேன். ஸோ அந்த சஸ்பென்ஸில் இருந்தால் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பார்ப்போம் வாங்க சாப்பிட்டு. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சூப் கொடுத்துருக்காங்க. இந்த சூப் வந்து கபாப் ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணவும் கொடுக்க மாட்டாங்க, ரைஸ் மட்டன் சிக்கன் அந்த மாதிரி ஆர்டர் பண்ணும்போது இந்த சூப் கொடுத்தாங்க. ஸோ இந்த சூப் நான் வந்துச்சு, கொஞ்சம் சூடாக தான் இருக்குது. இந்த சூப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அந்த சூப்பில் பார்த்தீங்கன்னா பாஸ்தா போட்டிருக்காங்க, மட்டன் சூப்பு பாஸ்தா போட்டிருக்காங்க. ஸோ இது இஜிப்சியன் ஸ்டைலில் சூப். ஸோ கொஞ்சம் லெமன் புழிஞ்சுக்கிறேன், எல்லாம் லெமன் புழிஞ்சு தான் இது பண்ணாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் லெமன் புழிஞ்சுப்போம். லெமனை புரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்களா சிவப்பு கலரில் இருக்குது. இது வந்து இஜிப்சியன் விஸ்கி அப்படின்னு சொல்கிறாங்க. காட்டமாக இருக்கும் போல இருக்குது, அதனால இஜிப்சியன் விஸ்கிங்கிறாங்க. இது செலட் தண்ணின்னு சொல்கிறாங்க, பட் அவங்க இஜிப்சியனில் லாங்குவேஜில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இஜிப்சியன் விஸ்கி அப்படின்னு சொல்லுவாங்க. வெரி ஸ்பைஸியாக இருக்குமா, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்குமா. ஸோ யூ கேன் எக்ஸ்பிளைன் பி ஷூர் பி கிஷான் அஸ்ஃபூர் அப்படி சொல்லி மொத்தம். ودي مية سلطة طبعا الويسكي الحلال بتاع المصريين. سواء سوب لين ستارت فور نو. بسم الله. நிறைய டைம் குடிச்சிருக்கேன் இந்த சூப். இங்கே அரபிக் ரெஸ்டாரண்ட்ஸ் போனீங்கன்னா ஒரு கைண்ட் ஆஃப் சூப் கொடுப்பாங்க. ஸோ அதே சூப், பட் இவங்க இஜிப்சியன் ட்ரெடிஷனலில் பாஸ்தா அண்ட் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ யூ கேன் டெல் தி டேஸ்ட் ஆஃப் தி சூப். The taste of the soup, طعمها طبعاً هي دسمة because لأنها شوربة لحمة فتقيلة مش شوربة خفيفة بس. இப்போ சூப் நாங்கள் குடிச்சிட்டு இருக்கோம், அடுத்து ஃபுட் வர வரைக்கும் அப்படியே சூப்பில் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபுட் வந்ததுக்கப்புறம் ஃபுட்டை காட்டிட்டு ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபுட்டு ப்ரிப்பேர் ஆகி ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மிஸ் லிவர் வித் ரத்தா. லிவர் வித் ரத்தா நேம் ஹமாம் மஹ்ஷி. ஹமாம் மஹ்ஷி. ஸோ இதோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரா கிப்த அஸ்கந்தரானி அலெக்சாண்ட்ரா லிவர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோசா பில் ஃபத். மோசா பில் ஃபத். திஸ் மோசா திஸ் ஃபத். மோசா பில் ஃபத். ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவாவ்ஷி. ஹவாவ்ஷி. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸ் கிரில் இருக்குது. மிக்ஸ் கிரில் இஸ் நோ. ஸோ நம்ம வந்து இங்கே வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் உட்காந்துருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா அகாவி. அகாவி. ஸோ இது என்னன்னு சொல்லிட்டு நான் சாப்பிடும்போது சொல்கிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் ஈட்டிங். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபுட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது வந்து குபூஸ், இஜிப்சியன் குபூஸ் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா மீட் வச்சுருக்காங்க. ஸோ சுட சுட அப்படியே பார்பிக்கு வந்து எடுத்து வந்துருக்காங்க. ஸோ சூடாக இருக்குது.
So this you will usually eat with tahini or tahini, yes. Tahini. So idu vandu pathina tahini adu or chef kuduthirukanga so idoda dhaan usually saapiduvanga sooda irukana nalla konjam pichittey saapidra kodikudhu well okay so dip edukom saapiduvom bismillah Hawawshi. இது பார்த்தீங்கன்னா மட்டன் வந்து நல்லா குஃப்தா மாதிரி மேஷ் பண்ணி அதில் வெங்காயம் மிளகாய் எல்லாம் போட்டு இது பண்ணி பிரெட்டுக்கு நடுவில் வச்சு பார்பிக்யூ பண்ணியிருக்காங்க ஸோ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற குஃப்தாலே வந்து அவங்க பிரெட் டைப்பில் வந்து குஃப்தா பண்ணியிருக்காங்க ஸோ அதோட வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தராங்க அந்த தஹினி சாஸோட டிப் பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் அந்த புளிப்பு டேஸ்டோட நல்லாயிருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ நம்ம அடுத்த டிஷ்க்கு போவோம் பார்த்தீங்கன்னா ஈரல் ஈரலை வந்து அவங்க அந்த இஜிப்சியன் பிரெட் மேலே இருக்க அந்த பிரெட் க்ரம்ஸ் இருக்குல்ல ஸோ அது மேலே நல்லா டஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ ஈரல் நல்லா ஈரல் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாதிரி நம்ம எப்படி சொல்கிறது காஞ்சி அரைச்சி மாதிரி தட்டி ஈரல் இருக்கிறனா நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம் டேஸ்ட் பண்ணுவோம் இஸ் நார்மல் மஸ்ரி தக்கி பில் கெப்த ரந்தா பிலேஷ் ஹாத்து கிட பிலேஷ் ஸோ எப்படி சாப்பிடணும்னு காட்டினாரு ஸோ நம்மளுக்கு தான் கொடுத்துருக்காரு இது எப்படின்னா அந்த லிவரை வந்து அந்த பிரெட்டுக்கு நடுவில் வச்சு அப்படியே டஹினி சாஸோட டேஸ்ட் பண்ண சொல்கிறாங்க எப்படி சாப்பிட்டு போவோம் லிவர் நல்ல அந்த ஒரு பஞ்சன் ஸ்மெல்லாம் இல்லை லிவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஸோ அடுத்து இது சாப்பிடுவோம் இவர் வந்து கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டு காரணம்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கனால நிறைய சாப்பிட முடியாது நம்ம கூட தோச்சிக்கலாம் பட் வந்து நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறது தான் வந்து சொல்கிறாரு ஸோ அவர் சாப்பிடல தோச்சிக்காதீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இது சாப்பிடுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டன் லெக் எடுத்துருக்கோம் நான் ஸ்பூனில் சாப்பிட்றேன் ஏன்னா ஷேர் பண்ணி சாப்பிட்றதுனால நான் ஸ்பூன்லேயே எடுக்கிறேன் இந்த ஃபுட்டை ஸோ இது வந்து இஜிப்சியன் ரைஸ் அவங்க வந்து இந்த மாதிரி நல்ல சுவாகியான ரைஸ் தான் சாப்பிடுவாங்க ஸோ இதுதான் இஜிப்சியன் ரைஸ் ஃபத்தா அப்படின்னு சொல்லுவாங்க அரபிக் நேம் دي فتة طبعاً بيبقى فيها عيش عيش مصري ورز وصلصة فتة مالو عندي توميتو صوص ماري போட்டுருக்காங்க சென்டர்ல வந்து பாத்தீங்கன்னா this potato right bread இங்க பிரெட் வச்சிருக்காங்க சோ எல்லாத்துலயும் பிரெட் சேக்கறாங்க அப்புறம் ரைஸ் நான் இந்த சைடு எடுக்கும்போது எனக்கு பிரெட் வரல வெறும் ரைஸ் மட்டும் வந்துருச்சு சோ நான் வெறும் ரைஸும் டொமேட்டோ டேஸ்ட்ல இருக்கு இந்த சைடு திறந்ததுக்கு அப்புறம் பார்க்கறேன் உள்ள பிரெட் இருக்கு சோ வாங்க இந்த மட்டன் எடுப்போம் ஸோ மட்டன் நல்லா சாஃப்டாக வந்துருக்கு பாருங்கள் எவ்வளோ ஸ்பூனில் எடுக்கும்போதே நல்லா அழகாக வந்துருச்சு இது பாருங்கள் மட்டனை நல்லா ஆவி பறக்குது மட்டனில் சாப்பிடுவோம் மட்டன் வந்து ஓவர் பவரிங்காக இல்லை கரெக்டான ஒரு சால்ட்டு இந்த பிளெயின் மட்டன் டேஸ்ட் இருக்குது நம்ம எக்ஸ்ட்ரா மசாலா அந்த மாதிரிலாம் இல்லை நம்ம இந்தியன் ஃபுட் மாதிரி எக்ஸ்ட்ரா மசாலா அந்த டைப்லாம் இல்லை பிளெயின் மட்டன் டேஸ்ட் அப்படியே இருக்குது ஸோ என்னோடய மெயின் டிஷ் ஸோ இதுக்கு நான் லாஸ்ட்டாக வரேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டிஷ்ஷு இதுக்கு நான் லாஸ்ட் வரேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா மிக்ஸ் கிரில்லு ஸோ இங்கே வந்து நிறைய அரபிக் கடையில் எல்லா அரபிக் கடையிலும் வந்து மிக்ஸ் கிரில் இருக்கும் பட் அவங்களோட அத்தென்டிக் டேஸ்ட் இருக்கும் ஸோ இது வந்து இஜிப்சியன் மிக்ஸ் கிரில் இஜிப்சியன் ஸ்டைலில் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து கபாப் சிக்கன் அண்ட் கபாப் குஃப்தா குஃப்தா there is kebab there is no tarp no no tarp illa tarp illa so idu vende kebab minadi kaatna kofta maathi solta pera so inga kofta la vende onnu saapidu povom this smooth me mutton la da panirukanga idu beef illa idu mutton la let him see kofta doni cheap cheap meat shish tawuk كباب طبعا كل المشاوي الكفته والكباب بتبقى ضاني المصريه اللي هنا ضاني طبعا دي فراخ اور ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் வீடியோல வராரு சோ கொஞ்சம் ஷையாவும் இருக்காரு எப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு தெரியல இது வந்து பாத்தீங்கன்னா அதே டேஸ்ட் அந்த பிரெட்ல வந்து ஒரு ஸ்டஃபிங் காட்டிட்டாங்க தெரியுமா தரந்து சோ அதே டேஸ்ட்ல இருக்கு கபாப் ப்ளைன் மட்டன் டேஸ்ட்ல வெங்காயமும் மின்ட் அந்த மாதிரி இத போட்டு கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டான டேஸ்ட் சோ நீங்க வந்தீங்கனே கண்டிப்பா இத ட்ரை பண்ணுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வீட்டில் ஒரு சிக்கன் 65 கம்மி மசாலாவில் சாப்பிட்டா அப்படி இருக்கும் ஒரு உப்பும் லைட்டாக மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்டா
அந்த டேஸ்ட்ல தான் இருக்கு. தஹினியோட ட்ரை பண்ண சொல்றாரு. ஸோ இதெல்லாம் வந்து தஹினியோட சாப்பிடுங்கிறாங்க. அவர் டிப் எடுத்துருக்கோம் முட்டை சாப்பிடும் தஹினியோட. தஹினியோட சாப்பிடும்போது அது ஒரு புளிப்பு தன்மை கொடுக்குது. சிமிலர் டேஸ்ட் தான் இருக்கு கபாபு. ஸோ அதே மட்டனை வந்து கியூப் கியூபா போட்டிருக்காங்க. This Alexandra. Yes. And the tahini. And they try to... So, Alexandra. This is liver type. But liver is Alexandra liver. Why you call this as Alexandra liver? Because it's a method of cook in Egypt. It's in Alexandria town. டவுன் அலெக்சாண்ட்ரா டவுனில் வந்து இந்த மெத்தடில் தான் குக் பண்ணுவாங்களாம். அதனால இந்த டிஷ்ஷோட பேர் அலெக்சாண்ட்ரா. ஸ்பைஸியாக இருக்குமா இது வந்து பார்த்தீங்கன்னா குடமிளகாய் கட் பண்ணி போட்டுருக்காங்க. இந்தியாக்காரனுக்கே ஸ்பைஸியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். உள்ளே வச்சு அவங்க இப்படி தான் சாப்பிட சொல்கிறாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டில் வச்சு சாப்பிட பாருங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. தஹினியில் டிப் பண்ண சொல்கிறாங்க பின்னாடி. ஸோ நம்ம தஹினியில் ஒரு டிப் எடுப்போம். தஹினி அண்ட் லெட்ஸ் கோ. நம்மளுக்கு காரமெல்லாம் தெரியாது. கண்டிப்பா அவங்களுக்கு காரமா தெரியும். ஏன்னா எகிப்சியன்ல இருக்கவங்க வந்து எகிப்சியன்ல வந்து கொஞ்சம் காரம் கம்மியா தான் யூஸ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு இருக்க காரம் தான், எனக்கு சுத்தமா காரம் தெரியல. அவங்களுக்கு வந்து கண்டிப்பா காரமா இருக்கும். அந்த குடமிளகா காரம் நல்லா தனியா தெரியுது. இந்த மிளகா தூளும் பெப்பரும் நிறையவே போட்டிருக்காங்க. ஆனால் அந்த லிவரோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் பவரிங்காக இல்லை. லிவர் வந்து அந்த கேமியாஸோ இல்லை ஓவர் பவரிங்காக இல்லை. கரெக்டாக இருக்குது. ஆ நம்ம பார்த்தீங்களா இஜிப்சியன் விஸ்கி அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் இது வரைக்கும் குடிக்கல. இது ஏன் இஜிப்சியன் விஸ்கி சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி லெமன் சலட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் கீழே பாருங்க அப்படி மிதங்கிட்டு இருக்கு. ஸோ இஜிப்சியன் விஸ்கி ட்ரை பண்ணுவோம். ஆஜிமலா மாதிரி இருக்குங்க. அப்படியே ஆஜுமலா டேஸ்ட்டு. ஆஜுமலா டேஸ்ட்டில் அப்படியே அந்த ஒரு புளித்தண்ணியில் வந்து லெமனு மிளகாத்தூள் எல்லாம் கலந்து ஆஜுமலா மாதிரி இருக்குது. தொண்டையை பிடிக்குது அண்ணா, தொண்டையை பிடிக்குது. ஆஜுமலா டேஸ்ட்டு இருக்குது. இது வந்து நம்ம ஒரு ஃபன்னாக வந்து சாப்பிட்டுட்டே குடிச்சிருந்தீங்கன்னா வாய் ரெஃப்ரெஷ்மெண்ட். இப்போ நிறைய டிஷ் சாப்பிட்றீங்க, வாயில் டேஸ்ட்டை பார்த்தோன்னா இது கண்டிப்பாக கொடுத்தீங்கன்னா டேஸ்ட் மாறிடும். இப்போ எனக்கு இதோட டேஸ்ட்டே தெரியல வாயில், இதோட டேஸ்ட் மட்டும் தான் நிற்கிது. ஸோ அடுத்த டிஷ் போவோம். அடுத்த டிஷ் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்அப்பில் பாருங்கள். இது காடைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லை இவ்வளோ நேரம். இது காடை இல்லை, புறா. புறா கறி பாருங்க. புறா கறி அப்படியே கால் இதெல்லாம் உள்ளே வச்சு உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. வாட் இஸ் ஸ்டஃப் இன் சைட்? ஹமாம் மஹ்ஷி ரைஸ் வித் யூ நோ லிவர் அண்ட் ஃபார் லிவர் ஃபார் பிஜன் வித் சேம் திஸ் ஒன். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த ரைஸ் வந்து எப்படின்னா பிஜினோட லிவரோடு இருக்குது. இதோ பாருங்கள் இந்த ரைஸ் வந்து நான் நார்மல் ரைஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இது பிஜினோட லிவர் போட்டு இந்த ரைஸ் இருக்குது காட்டுங்க. ஸோ வாட் இஸ் ஸ்டஃப் ஹியர் இன்சைட் ஓன்லி ரைஸ்? இதே மாதிரி ரைஸ் வந்து உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்காங்க. இஜிப்சியன் வேல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஆஹா இஜிப்சியன் வேலில் அருமையாக திறந்துட்டுருக்காரு அவர். No? And you can this with your hand, both in your mouth also. Abde from this area. There's no any bones, only stuff. In the side on the rice mutton are there. Elumbu la inge irukke, elumbu side la. நல்லா இருக்குங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த புறாவோட டேஸ்ட் அப்படியே இந்த இதில் இறங்கி இருக்கு. அந்த மேலே இருக்கிற தோல் பார்த்தீங்கன்னா அந்த ரைஸில் இப்படி ஓவர் பாருங்க காரமாக கரெக்ட் டேஸ்டில் இருக்குது. அவங்க வேகமாக அந்த தோல் தனியாக பிரிஞ்சு அப்படியே முறுமுறு முறு முறு முறுன்னு இருக்கு. நம்ம அந்த அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது சாப்பிடும் போது நல்லா இருக்குது டேஸ்ட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த ஃபுட்டு. நான் சாப்பிட்டதுலேயே பார்த்தீங்கன்னா என்னோடய ஒன் ஆஃப் தி ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா இதுதான். நம்ம லைஸ் வந்து லிவரோடு இருக்குல்ல, ஸோ அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரைஸ் வித் லிவரும் அருமையாக இருக்குங்க. புறா கறி டேஸ்ட்டாக இல்லை இவங்க சமைச்சா அப்படியான்னு சொல்லிட்டு இங்கே கால் குட்டி கூட காலாக இருக்குது. எப்படி பிக்குது இந்த காலை நினைக்கிறேன். பாருங்க அப்படியே கிறிஸ்பியாக உடஞ்சிட்டு வருது. கறியே இல்லை, புறா கறி. சின்ன காலாக இருந்தாலும் நல்லா இருக்கடா. இந்த மசாலாவும் போடலாங்க. அப்படியே பிளெயினாக அப்படியே மஞ்சத்தூள் மிளகாத்தூள் உப்பு அப்படியே அந்த கறியோட டேஸ்ட் சாப்பிடலாம். நீங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. எதுவுமே போடல, உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டு இது பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. தே பேக் திஸ் ரைட், தே மேட் இன் தி ஓவன் ரைட்.
they make in soup. Boil after that on grill. So soup la potte eduthittu adukapram grill la potturanga. Nalla taste nalla and skin vandu nalla crispy ah nalla pigeon curry vandu nalla soft ah one grill, one was butter. So rendu type la pannuvaanga, or grill type la, innonu vandu pan la butter potte indha mari pannuvaanga. So adutha pathina romba naramaana avanga kaak vechinda dish idu vandu pathina mattu wall. மாட்டு வாலிலே வந்து ஒரு டிஷ் பண்ணியிருக்காங்க. இது அவங்க ஸ்பெஷல் டிஷ் தான். ஸோ நம்ம மாட்டு வால் டிஷ்ஷை சாப்பிடுவோம். இதோட அரபிக் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அக்காவி. ஸோ இதோட ரைஸ் தராங்க. இந்த ரைஸ் வந்து பாருங்கள் க்ளோஸ்அப்பில் ரைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காரணம் என்னென்னா இந்த ரைஸ்லேயும் வந்து நம்ம சேமியா சொல்லுவோம்ல, ஸோ சேமியா யூஸ் பண்ணுறாங்க. ஸோ சேமியா வந்து வரிசைமல்ல போட்டு தான் குக் பண்ணுறாங்க. நான் வீடியோவில் வந்து ஒரு கிளிப்பு காட்டியிருப்பேன், வந்து ஒரு சட்டி திறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுட சுட அந்த சட்டியில் இதுதான் வந்துகிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா மாட்டு வாழை அவங்க வந்து அப்படியே கிலோ கணக்கில் அதில் உள்ளே போட்டு வேக விட்றாங்க. அதனால் சூடாக வர இருக்குது, முன்னா கையில் பிடிச்சிருக்க முடியல. ஸோ மாட்டு வாழை உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம மாட்டு வாழை ட்ரை பண்ணுவோம். ஆஹா, சாஃப்டாக பஞ்சு மாரி வருதுங்க கறி. பாருங்களேன், அப்படியே பஞ்சு மாரி வருது கறி. மாட்டு வாழை எடுப்போம், சாப்பிடுங்க. வெங்காயம் போட்டிருக்காங்க, தக்காளி நிறையா போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஷ் வந்து நாங்கள் நிறைய வெங்காயம் போட்டு தான் பண்ணுவோம். காரணம் என்னென்னா வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நிறைய வெங்காயம் போட்டு தான் பண்ணுவோம். ஸோ இது யூஸ்வலாக அவங்க ரைஸோட அந்த சூப் வந்து இவங்க நம்ம ஊருமே கையில் தான் பதிவு பண்ணாங்க. அந்த சூப்பை அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படி போட்டு அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த சூப்போட டேஸ்ட் இந்த ரைஸில் இருக்கு. ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம சாப்பிட்ற ரைஸோட டேஸ்ட் இல்லை, அவங்க வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலாக போடுறாங்க. அந்த வரிசைங்களோட டேஸ்ட்டும் அந்த ஒரு ரப்பரி டேஸ்ட் கொடுக்குது. மற்றபடி அருமையாக இருக்கு. அகேன் நோ கிளாஸ் முடிஞ்சிச்சுங்க. இங்கே பாருங்க, நம்ம வீடியோ எடுக்க கூட மாட்டுறாங்க, சுற்றி ஆளும் உட்காந்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ரிஷ் மட்டும் தான் நான் மெயினாக ஆர்டர் பண்ணியிருந்தது, மற்ற எல்லா ஃப்ரெண்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஆஃபீஸ் கொலீக்ஸ் அவங்கெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணி ஷேர் பண்ணி சாப்பிட்டு தான் இந்த ரிவ்யூ பண்ணியிருக்கு. ஸோ நான் இந்த ஃபுட்டோட ப்ரைஸ் எல்லாம் வந்து கீழே வந்து சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட்டோட லொக்கேஷனையும் லிங்க்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த டைம் வரும்போது நல்லா பேசுகிற எஜிப்ஷியனோ இல்லை நல்லா பேசுகிற டிஃப்ரெண்ட் நேஷனாலிட்டிக்காரனை கொண்டு வரேன். இவன் வந்து இந்த டைம் நிறையா பேசலை, இருந்தாலும் நம்மளுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. ஓகே. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. பில்லு பார்த்தீங்கன்னா 285. நான் பே பண்ணது வந்து 50 ரியல். நான் சாப்பிட்டதுக்கு நான் பே பண்ணேன், ரைஸ் வித் வாட்டர் பாட்டில் வச்சுட்டு. ஸோ அவங்கவுங்க அப்படியே ஹெல்ப் பண்ணாங்க பே பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ட ஐட்டம் வந்து அக்காவி, நம்ம அக்காவி ரைஸ் அப்படிங்க மாட்டு வால் வித் ரைஸ் அது வந்து பார்த்திங்கன்னா 46 ரியாலு. மிக்ஸ் கிரில் எடுத்தோம்ல அது வந்து 37 ரியாலு. சாண்ட்விச் ஹவாவ்ஷி அந்த ஸ்ப்ரெட்டுக்குள்ளே மட்டன் இருந்த மாதிரி இருந்துச்சுல்ல அது வந்து பார்த்திங்கன்னா 30 ரியாலு. சரி, அலெக்சாண்ட்ரா ஸ்டைல் லிவர் அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்காங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரியாலு. பிஜின் வந்து 45 ரியாலு. அப்புறம் அந்த கால் வித் ரைஸ் இருந்துச்சுல்ல அது வந்து பார்த்தீங்கன்னா 40 ரியாலு. அலெக்சாண்ட்ரா ஸ்டைல் லிவர் 25 ரியாலு. ஸோ அந்த பில்லை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வாட்டர் பெப்சி, ஸோ அந்தமாரி தான். ஸோ பில்லு க்ளோஸ்அப்பில் பாருங்கள். ஸோ இதுதான் பில்லு. என்னோடய ஃபேவரெட்னு பார்த்தீங்கன்னா பிஜின் அருமையாக இருந்துச்சுங்க, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் என்னால் நிறையாவும் சாப்பிட முடியல, ஏன்னா எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்னாலும் என்னால் நிறைய சாப்பிட முடியல. பட் பிஜினோட டேஸ்ட் வந்து எனக்கு நாக்கில் நிறைய இருந்துச்சு. அதேமாரி அந்த விஸ்கின்னு ஏதாவது சொன்னாங்க, இஜிப்சியன் விஸ்கி, அது வந்து நம்ம ஒரு ஹாஜ்மலம் மாதிரி இருந்துச்சு. எனக்கு குடிக்கும்போது அப்படியே அந்த ஒரு புளிப்பில் அப்படியே உடம்பு விட்டு சிலுத்துக்கிட்டு அதுவும் நல்லா இருந்துச்சு குடிக்கிறதுக்கு. ஸோ எனக்கு ஃபஸ்ட் ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா பிஜின் சொன்ன மாதிரி. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வால் அருமையாக இருந்துச்சு. அடுத்து வந்து என்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாண்ட்விச் உள்ள மீட் வச்சு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்த லிவர், அந்த மீட் லாஸ்ட்டில் அந்த ரைஸ் வித் அந்த லஹம் கொடுத்துருந்தாங்க அது வந்து லஹன் பிளெயின் டேஸ்ட்டில் இருந்துச்சு. நான் நிறைய இடத்துல சாப்பிட்ருக்கேன் ஸோ அதே டேஸ்ட்டில். ஸோ எனக்கு வந்து அது பிடிக்கும். பட் வந்து எனக்கு பிஜின் கமான் பண்ணும்போது அது கடைசியில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பிஹைண்ட் தி கேமரா பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரி ஃபுட்டாக இருக்க ட்ரை பண்ணுறேன், இல்லைன்னா அடுத்த சீரீஸில் வந்து இதில் இருந்த மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் எல்லாம் பார்த்துக்கிறேன். அன்டில் தென் சி யூ, பை பை.